தலை கவசமின்றி வந்து நகர பகுதிகளில் காவாலித்தனம் பண்ணும் காவாலிகள், தமிழர் பகுதியொன்றில் நடந்து வந்த கேவல செயல், அதிரடியில் இறங்கிய போலீசார். பெண்ணின் சடலத்தை மீட்க உச்சிக்கு சென்ற ராணுவ சிப்பாய், உடல் மீட்பின் போது திடீரென்று உயிர் பிரிந்த பரிதாபம், வெளியான மேலதிக தகவல்கள். கட்டுநாயக்கவில் சிக்கிய யாழ்ப்பாண இளம் தம்பதிகள், வெளிநாட்டு மோகத்தால் வந்த விபரீதம். திறப்பு விழா நிகழ்வுக்கு வந்த அமைச்சருக்கு மக்கள் கடும் எதிர்ப்பு. இலங்கையில் ஜூலையில் வந்து குவியும் சுற்றுலா பயணிகள். கனடாவின் டொரண்டோவில் தமிழ் சிறுமி ஒருவர் மாயம், அவசர உதவி கோரியுள்ள போலீசார். 5000 மேற்பட்ட பட்டதாரிகளுக்கு ஆசிரியர் நியமனம். அம்பாறை கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவு சாய்ந்தமருது பெரிய நிலாவணை போலீஸ் பிரிவில் உள்ளடங்குகின்ற பிரதான வீதிகள், உள்ளக வீதிகளில் தலைக்கவசமின்றி பொது போக்குவரத்தை குழப்பும் வகையில் அதிசக்தி இயந்திரம் கொண்ட மோட்டார் சைக்கிள்களில் வருகை தந்து அச்சுறுத்தி வருகின்றமை தொடர்பில் கடந்த நாட்களில் செய்திகள் வெளியாகியிருந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பாக போலீசார் அதிரடி நடவடிக்கையில் இறங்கியுள்ளதாக தெரியவந்துள்ளது. குறித்த மோட்டார் சைக்கிள்களில் இருவர் தனியாக வருவதுடன் அதிக சத்தம் கொண்ட ஒலி எழுப்பி வீதிகளின் நடுவே அதிவேகமாக பயணம் செய்து ஏனையோரையும் அச்சுறுத்தி வருகின்றனர். இது தொடர்பாக போலீஸ் உயரதிகாரிகளின் கவனத்துக்கு அப்பகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் தவராசா கலையரசன் உட்பட்ட சிலரும் முறைப்பாடுகளை ஏற்கனவே வழங்கியிருந்தனர். வீதி போக்குவரத்து சட்டத்தை மதிக்காமல் தொடர்ச்சியாக பாடசாலை நாட்கள், அலுவலக நாட்களிலும் மிக வேகமாக மோட்டார் சைக்கிள்களை செலுத்தி சாகசங்களை மேற்கொண்டு வருவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக பொது போக்குவரத்தை சீர்குலைத்து உயிர் சேதத்தை ஏற்படுத்தும் செயலில் ஈடுபட்ட நபர்களை கைது செய்ய போலீசார் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதேச மக்கள் வேண்டுகோள் விடுத்திருந்த நிலையில் இவ்வாறு போலீசார் அதிரடி நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளதாக தெரிய வருகிறது. தலவாக்கலை கிரேட் வெஸ்டர்ன் மலை மேல்பகுதியில் மர்மமான முறையில் உயிரிழந்த ஜுவதியின் சடலத்தை மீட்கச் சென்ற ராணுவ கேப்டன் ஒருவர் திடீர் சுகாயின காரணமாக உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றதாக இந்துளை காவல்துறையினர் தெரிவித்தனர். நேற்று மாலை கண்டுபிடிக்கப்பட்ட ஜுவதியின் சடலத்தை மீட்பதற்காக சென்ற குறித்த ராணுவ சிப்பாய் திடீர் சுகவீனமுற்று நுவரலியா பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். சந்தன் குமார் கீரத், வயது 37 என்கின்ற ராணுவ ஹோப்டல் ஒருவரை துரதிருஷ்டவசமாக உயிரிழந்தார். காவல்துறை உத்தியோகத்தர்கள், காவல்துறை விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் மற்றும் ராணுவ அதிகாரிகள் ஆகியோர் நேற்று காலை முதல் மிகுந்த பிரயத்தனத்துடன் மலை நடுப்பகுதியில் பாரிய கற்பாறை நடுவே இறந்து கிடந்த ஜுவதியின் சடலத்தை மாலை மலையிலிருந்து மீட்டு கீழே கொண்டுவர நடவடிக்கை எடுத்திருந்தனர். மலையேறிச் செல்பவர்களை தவிர வேறு எவரும் மலை உச்சிக்கு செல்வதில்லை என்றும், வெளிப்பிரதேசத்திலிருந்து வந்த ஜுவதியின் சடலமாக இருக்கலாம் என்றும் காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். இந்த ஜுவதியின் சடலம் இனங்காணப்படாத நிலையில் நுவரலியா பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இந்த இரண்டு சடலங்களும் பிரேத பரிசோதனைகளுக்காக நுவரலியா பொது வைத்தியசாலை பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் இதன் பிரேத பரிசோதனைகள் நாளை நடைபெறவுள்ளதாக நுவரலியா வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளில் இந்துளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இத்தாலிக்கு செல்ல முயன்ற யாழ்ப்பாண இளம் தம்பதியினர் குடிவரவு மற்றும் குடியல்பு அதிகாரிகளால் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை கைது செய்யப்பட்டனர். போலி ஆவணங்களை பயன்படுத்தி இத்தாலிக்கு சட்டவிரோதமாக அவர்கள் செல்ல முயன்ற நிலையில் கைது செய்யப்பட்டனர். சம்பவத்தின் போது யாழ்ப்பாணம் சங்கானை பிரதேசத்தில் வசிக்கும் இளம் தம்பதியே இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். இவர்கள் மீது ஏற்பட்ட சந்தேகத்தின் அடிப்படையில் இவர்களின் பயணப்பொதிகளை சோதனையிட்ட போது பொய்யான தகவல்களுடன் தயாரிக்கப்பட்ட 2 கடவுச்சீட்டுகளும் போலி விசாவும் இந்த இளைஞரிடம் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து ஜுவதியை சோதனைக்குட்படுத்திய போது அவரின் உள்ளாடைக்குள் மறைத்து வைக்கப்பட்ட போலி இத்தாலி விசா கண்டுபிடிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட தம்பதியினர் மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுநாயக்க விமான நிலைய குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை இலங்கை வாழ் தமிழர்கள் பலர் வெளிநாட்டு முகத்தால் சட்டவிரோத பயணங்களை மேற்கொண்டு வரும் நிலையில் அதிலுள்ள ஆபத்தை பலரும் உணர்வதில்லை. கடந்த காலங்களில் இவ்வாறு சட்டவிரோதமான முறையில் ஐரோப்பிய மற்றும் கனடாவுக்கு செல்ல முயன்றவர்கள் தொடர்பில் பல வேதனையான விடயங்கள் வெளியாகியிருந்ததோடு உயிர் பலிகளும் ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மாதிரிக்கிரியில் இடம்பெற்ற திறப்பு விழா நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட ராஜாங்க அமைச்சர் ஸ்ரீபால கம்லத் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் சமரவிக்ரம ஆகியோருக்கு எதிராக பிரதேச மக்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டனர். இதனால் திறப்பு விழா நிறுத்தப்பட்டு அங்கிருந்து அவர்கள் சென்றுள்ளனர். பல ஆண்டுகளாக சீரமைக்கப்படாமல் பாலடைந்து கிடக்கும் வீதியினை எவ்வித திருத்தங்களும் செய்யாமல் திறப்பதற்காக இவர்கள் இருவரும் வருகை தந்ததாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஜூலை மாதம் இலங்கைக்கான சுற்றுலா பயணிகளின் வருகை 143,000 தாண்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொரோனா வைரஸ் பரவலுக்கு பின்னர் அதிகமாக வருகையை பதிவு செய்கிறது. இந்த கொரோனா வைரஸ் பரவலுக்கு பிறகு அதிகமான வருகையினை இது பதிவு செய்கிறது. இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தற்காலிக தரவுகளின்படி இந்த மாதத்தில் 143,039 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். ஜூலை மாதத்தில் இந்தியாவில் இருந்து அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் வந்ததாக SLTDA தெரிவித்துள்ளது.
கனடாவின் டொரண்டோவில் தமிழ் சிறுமி ஒருவர் காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இவ்வாறு 12 வயதுடைய தமிழ் என்ற பெயருடைய சிறுமியே காணாமல் போயுள்ளார். கடந்த 31 தேதி பிற்பகல் 2:30 மணியளவில் லோரன்ஸ் அவென்யூ கிழக்கு மற்றும் ஓர்டன் ஃபாக் வீதி பகுதியில் கடைசியாக அவர் காணப்பட்டுள்ளார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 12 வயதுடைய 5'4" அங்குலம் உயரமுடைய மெல்லிய தேகமுடைய காணாமல் போன சிறுமி கடைசியாக கருப்பு நிற டிஷர்ட் மற்றும் கருப்பு நிற பேண்ட் அணிந்திருந்தார் என்றும் டொரண்டோ போலீசார் தெரிவித்தனர். சுமார் 5,450 பட்டதாரிகளை ஆசிரியர் தொழில் இணைத்துக் கொள்ள அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டத்தின் கல்வித்தரத்தை மேம்படுத்துவதற்காக அதிபர்களுக்கு தெளிவுபடுத்தும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். இந்த ஆசிரியர்கள் மாகாணத்தின் பெயருக்கு ஏற்ப விஞ்ஞானம், தொழில்நுட்பம், ஆங்கிலம் மற்றும் வெளிநாட்டு மொழிகள் ஆகிய முக்கிய பாடங்களுக்கு ஆட்சேர்ப்பு செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார். அத்துடன் எதிர்காலத்தில் மாகாணங்களுக்கு இடையிலான ஆட்சேர்ப்பு மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்த அமைச்சர் தேசிய பாடசாலைகளுக்கான ஆசிரியர்கள் கல்வி அமைச்சினால் ஆட்சேர்ப்பு செய்யப்படுவார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தலை கவசம் ஒன்றி வந்து நகரப்பகுதிகளில் காவாலித்தனம் பண்ணும் காவாலிகள், தமிழர் பகுதியொன்றில் நடந்து வந்த கேவல செயல், அதிரடியில் இறங்கிய போலீசார். பெண்ணின் சடலத்தை மீட்க உச்சிக்கு சென்ற ராணுவ சிப்பாய், உடல் மீட்பின் போது திடீரென்று உயிர் பிரிந்த பரிதாபம், வெளியான மேலதிக தகவல்கள். கட்டுநாயக்கவில் சிக்கிய யாழ்ப்பாண இளம் தம்பதிகள், வெளிநாட்டு மோகத்தால் வந்த விபரீதம். திறப்பு விழா நிகழ்வுக்கு வந்த அமைச்சருக்கு மக்கள் கடும் எதிர்ப்பு. இலங்கையில் ஜூலையில் வந்து குவியும் சுற்றுலா பயணிகள். கனடாவின் டொரண்டோவில் தமிழ் சிறுமியொருவர் மாயம், அவசர உதவி கோரியுள்ள போலீசார். 5,000-க்கும் மேற்பட்ட பட்டதாரிகளுக்கு ஆசிரியர் நியமனம்.